ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃப்ரைடே நைட் ஆகிடுச்சு, ஐ மீன் ஈவினிங், சாரி. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, அந்த சைடும் கம்மிங்கம்மா. ஸோ கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி கிரில் சிக்கன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மொத்தமாக இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து நம்ம சிக்கனில் தட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, 6 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 வரமிளகாய், நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கும்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ போட்டுக்கோங்க, 1 பெரிய சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஜூஸ், ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம சிக்கனில் போட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு, இது வந்து 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். கிரில் சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு ரெசிபியும் நான் செஞ்சு காமிக்க போகிறேன், அல்ஃபஹாம் சிக்கன். அதுக்கு வந்து முதல் மேக்னேஷன் பண்ணிடலாம். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க, பெப்பர் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 லெமன் ஜூஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நாட்டுக்கோழி தான். ஸோ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கர்ட் மிக்சரை ஊற்றி மேரினேட் பண்ணிடலாம். செகண்ட் மேக்னேஷனுக்கு முதல்ல நம்ம அல்ஃபாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 சில்லி ட்ரை சில்லி எடுத்திருக்கேன், 1 சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய். நான் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா சிக்கன் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது நீங்கள் அளவு பார்த்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, தயிரோடே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. வறுத்ததை நான் வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட நான் வந்து 1 சின்ன வெங்காயம் போட போகிறோம், 2 சின்ன பச்சை மிளகாய், காரம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியோ இல்லை கூட்டவோ செஞ்சுக்கோங்க, மல்லி இலை, 3 பீஸ் தக்காளி, ஆலிவ் ஆயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆலிவ் ஆயில் ஊற்றி, இது ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம சிக்கனோட சேர்த்துருவோம். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் கூட இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை, மேபி 1 ஹாஃப் அன் ஹவர் நான் மேரினேட் பண்ணுவேன். அவனை வந்து 15 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அல்ஃபஹாம் சிக்கனை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 1 15 மினிட்ஸ் அவனில் வைங்க, அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கிரில் மோடில் வச்சுருக்கேன் அவனை, 15 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். கிரில் சிக்கனை நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரையர் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கனை நம்ம அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம்.
இது முதல்ல ஒரு 15 மினிட்ஸ் வைப்போம், அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். திருப்பியே போட தேவையில்ல, ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல நான். ஃப்ரண்ட்டில் வந்து வெந்திருக்கு, ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கு, இது லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் மட்டும் வைக்கிறேன், ஏன்னா அது ரொம்ப கருகுது. மேபி 7 மினிட்ஸ், ஓகே 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருக்கும், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. காமிங்கம்மா, சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக நாட்டுக்கோழியில் கிரில் சிக்கன் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. அல்ஃபா ஹாம் டிஜாஜும் ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே. நேற்று வந்து சிக்கன் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால் அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணலை வ்ளாகை. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ காலைல எழுந்திரிச்சு கடகடனு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பையனுக்கு வந்து கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும், ஸோ டைம் வந்து இப்போ 8:00 ஆகும். அவனுக்கு வந்து 9:00 கிளாஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பரோட்டா. கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. ஸோ நேற்று லன்ச் வந்து நேற்று நைட்டே ஹஸ்பண்ட் வந்து மீன் குழம்பு பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா சின்ன மீன் போட்டு குழம்பு பண்ணியிருக்காங்க, மண் சட்டி தான் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே நைட் ஃபுல்லாக வெளியில் இருந்தது, கொஞ்ச நேரத்தில் உள்ளே வச்சுடுவேன். மீன் குழம்புக்கு தொட்டுக்க கீரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் இவன் நான் இல்லைக்கா அவங்க கட் பண்ணுவாங்களான்னு தெரியல, டைம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என் பையனை கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் வெளியில் போகும்போது நான் கவர் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு நான் வ்ளாக் எடுக்க முடிஞ்சதுன்னா அங்கே எடுக்கிறேன், என்னக்கா அப்புறம் நான் என்னென்ன வாங்கினேன்றதை மட்டும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வ்ளாக் நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், இது சண்டே மார்னிங். நேற்று ஃபுல்லாக நல்லா வீடியோவே எடுக்க முடியல, இன்றைக்கி சண்டே, சரி இன்றைக்காவது எடுக்கலான்னு சொல்லி கண்டினியூஷனே பண்ண முடியல எனக்கு. எனக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் கூட அப்படியே இது இதாக இருக்குது, இன்னும் ஒன்றுமே எடுத்து வைக்கல. சரி, நேற்று பாத்திர கடைக்கு போயிட்டு எடுக்கவே முடியல எனக்கு வீடியோ, ரொம்ப கூட்டம். சைனீஸ் நியூ இயர்னால எல்லா இடமும் இந்த இடம் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நான் இதுதான் வாங்கினேன், நான் முதல்ல வச்சுருந்த மாதிரி தேடினா கிடைக்கவே இல்லை. 2-3 கடை அலைஞ்சிட்டு எங்கேயுமே கிடைக்கல, வேறு வழி இல்லாமல் சரி இந்த மாதிரி பாட்டு வாங்கினேன். இதில் ரைஸ் வடிச்சிக்கலான்னு இதுக்கு ஏற்ற மாதிரி மூடி இருக்குது. ஒரு இது வந்து 5 பீஸ் இருந்தது, ஆனால் எனக்கு 1 பீஸ் கிட்டே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கேட்டதுனால 2 பீஸாக தரோம், அப்படி வேணால் எடுத்துகிட்டு போங்க, செட்டாக எடுத்துகிட்டு போங்க, சிங்கிள் பீஸ் தரவே முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுலேயும் சின்னது ஒன்று வாங்கினேன், இதுக்கும் ஒரு மூடி இருக்கு, இதுக்கும் ஒரு செட்டு மூடி இருக்கு. ஹாட் பேக் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, ஸோ எல்லாம் இந்த சைடு உள்ளது இது உள்ளது இதெல்லாம் போயிடுச்சு. புதுசாக ஒரு ஹாட் பேக் மட்டும் வாங்கினேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் ஷாப் பண்ணலை. ஸோ இப்போ வந்து அந்த புது பானையில் சோறு வடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஸ்டிக்கர் எடுக்கணும், இது ஸ்டிக்கர் எடுக்கணும். இது எப்படி, அதே வந்துருச்சு, ஓகே இது ஈஸியாக வந்துருச்சு.
சோறு வடிச்சிட்டேன். ஈஸியாக தான் இருக்குது. முதல்ல வச்சுருந்த பாத்திரத்தில் வந்து மூடி வந்து நல்லா ஃபிட் ஆயிடும். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வடிச்சு நான் அப்படியே விட்டுருவேன். இப்போ இது வைக்கிறதுனால கொஞ்சம் பழகணும், பட் ஓகே, கீழே விழாமல் எனக்கு செட் ஆகிருக்கு. சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா ஸ்கோன்ஸ். ரொம்ப ஈஸி தான். முதல்ல ஒரு அரை கப் மாவு எடுத்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் க்ரீம் ஆஃப் டாட்டார் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அம்மா மிக்ஸ் பண்ணுறேன்டா. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் நல்லா உருக்கி வச்சுருக்கேன் பட்டரை, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது கையால் லேசாக இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ண பிறகு நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி, அதில் வந்து ஒரு முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கால் கப்பை விட கூட கொஞ்சம் பால் ஊற்றுனேன், ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. ஆனால் நீங்களும் அந்தமாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இதாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. குடுமா, இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கான்ஸ் வந்து குட்டி குட்டியாக காயின் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க. அயன் டவா வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன். என்கிட்ட பட்டர் இல்லை, நல்லா நெய் தடவிருக்கேன். அது கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும், சின்ன சின்னதாக, அதுவே தன்னால் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. குட்டி குட்டியாக இருக்குல்ல, கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே வந்து ஹனி போட்டுக்கோங்க. இந்த ஸ்கோன்ஸை வந்து எப்படி சர்வ் பண்ணணும்னா, ஒரு டவல் இதை வச்சு தான் நம்ம சர்வ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கோன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே கூட நல்லாயிருக்கும், சாஃப்டாக. அதே மாதிரி இப்போ உடனே சாப்பிட்றதுனால நான் வந்து பிளேட்லேயே மாற்றிட போகிறேன். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே கொஞ்சம் ஹனி ட்ரிசில் பண்ணி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும் இவங்க அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு.